Hi friends, in the video la grade 8 Xseed science book la physics da vandu paaka porom physics la block 3 paaka porom but vandu idu science la vandu block 18 ipa vaanga video ku la poirla innikku vandu block 18 lesson 1 da paaka porom block 18 vandu force and pressure adhula lesson 1 unit force per unit area. இப்போ வந்து நம்ம வந்து ஏன் வந்து இந்த பிளண்ட் நைஃப்ல அதாவது முன்னையான கத்தி அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி பிளண்ட் நைஃப்ல வந்து வெஜிடபிள் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. ஏன் வந்து இந்த நெயிலுக்கு வந்து ஒரு கூமாட்சியான எண்ட் இருக்குது, இதை பற்றிலாம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இது ஏன்னா அதோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கணும், அப்படி இல்லைனா கம்மியாக இருக்கணும், அதனால் அந்த மாதிரி காரணங்கள்னால தான் வந்து அது அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து லிட்டில் எஃபர்ட் போட்டாலே ஷார்ப் நைஃப்னால ஈஸியாக கட் பண்ணிட முடியும். அதே மாதிரி அயன் நெயில் வந்து அதோட ப்ராட் எண்டு இருந்துச்சுன்னா ஈஸியாகவே அதை வந்து அடிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் வந்து எஃபர்ட்டோடவா எஃபர்ட் அப்படி இல்லைனா ஃபோர்ஸோட ரிலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரெஷர் வந்து இந்த யூனிட் அந்த ஏரியாவோடையும் வந்து நமக்கு வந்து ரிலேட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ரெஷருக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படிங்கிற ஒரு இது வந்து கண்டுபிடிக்கலாம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் நியூட்டான் பர் ஸ்கொயர் மீட்டர் தான் வந்து ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட்டு. இந்த நியூட்டான் பர் ஸ்கொயர் மீட்டரை வந்து நம்ம பாஸ்கல்னு சொல்லுவோம். நியூட்டான் வந்து ஃபோர்ஸோட சிம்பிள், அதாவது ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்டு. ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர், அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா பாஸ்கல். ஸோ வந்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் வந்து இந்த ஃபார்முலா வந்துச்சு, அதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒருவேளை வந்து நிறைய ஏரியா இருந்துச்சுன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். ஒருவேளை ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாகவே கம்மியான ப்ரெஷர் வச்சு நம்மளால் அதை பண்ணிட முடியும். அதே மாதிரி தான் வந்து ஃபோர்ஸு, அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா ஈஸியாக, அதாவது அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக ப்ரெஷர் கொடுத்தா கம்மியாக ஃபோர்ஸ் கொடுத்தா ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஏரியா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஏரியாவும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ வந்து பிளண்ட் லைஃப்பில் வந்து என்னென்னா, இங்கே பிளண்ட் லைஃப்பில் வந்து கம்மியாக கிரேட்டர் ஏரியா வந்து இருக்கும் கான்டாக்டில், அதனால் வந்து ஃபோர்ஸ் நம்ம வந்து அதிகமாக கொடுத்தா தான் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று. பட் வந்து ஒரு ஷார்ப்பான நைஃப்பில் வந்து எட்ஜில் இருக்க அந்த ஏரியா வந்து கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் கம்மியான ஃபோர்ஸ்லேயே நம்மளால் அதை வந்து கட் பண்ணிட முடியுது வெஜிடபிள்ஸ் சம்திங்கை அதிலே வந்து கட் பண்ணிட முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து ஆணி, அதில் வந்து ஒரு பாயிண்டட் எட்ஜ் இருந்தால் தான், எட்ஜ் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ஏரியா தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளால் கம்மியான ஃபோர்ஸ்லேயே அதை வந்து ஒரு உட்டன் ஆர் சம்திங் கூட ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிட முடியுது. பட் வந்து அது பிளெண்டாக இருந்து, அதாவது அந்த பாயிண்டட் ஏரியா வந்து எண்டு பாயிண்டட் எண்டு வந்து இல்லைன்னா அது வந்து முடியாது. அதனால் வந்து என்னென்னா நமக்கு வந்து அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஏன் அதோட ரீசன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கு. இப்போ வந்து ஹவு டு கால்குலேட், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு உட்டன் பாக்ஸ் வந்து ஒரு டேபிளில் ப்ளேஸ் ஆகிருக்கு, அந்த ஃபோர்ஸ் வந்து என்னென்னா 18 நியூட்டானு, அண்ட் ஆட் ஆகிருக்க ஃபோர்ஸ் வந்து 18 நியூட்டானு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டேபிள் டாப்போட இந்த பாக்ஸ் வந்து டேபிள் டாப் மேலே 2 meter square ஏரியாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து ப்ரெஷர், அந்த பாக்ஸில் இருக்க ப்ரெஷரை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் என்னது 18 நியூட்டானு பை ஏரியாவில் 2 meter. ஸோ 18 நியூட்டான் பை 2 meter. ஸோ 80/2 எவ்வளோ? இந்த 8 வந்து 1 மாறிதோ, இது வந்து 40 மாறிதோ. ஸோ 40 நியூட்டான் பர் மீட்டர் ஸ்கொயர், அப்படி இல்லைனா 40 PN சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து நமக்கு கரெக்ட் தான். ஸோ இதோட நமக்கு லெசன் 1 முடிஞ்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரம் நான் வந்து மற்ற வீடியோஸும் போட்டிருக்கேன், லைக் பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லேயும் மற்ற வீடியோஸ் போட்டிருக்கேன், மேக்ஸும் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.